எமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இன்னும் எஞ்சியிருப்பது 10 நாட்கள் மாத்திரமே. எனவே அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பேச்சுக்களை கேட்கும் போது கவலையடைய செய்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரணா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று ரணில் விக்ரமசிங்கே ரணில் திசாநாயக்கவாகவும் அனுரகுமார திசாநாயக்கா அனுர விக்ரமசிங்கவாகவும் செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் அனுரவின் கூட்டணி எப்போதும் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராகவே செயற்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு தான் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. தற்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு சஜித் பிரேமதாசவுடன் போட்டி இல்லை. அவருக்கு இந்த தேர்தலில் 3ஆம் இடமா அல்லது 4ஆம் இடமா பெறப்போகின்றோம் என்ற நோக்கில் நாமல் ராஜபக்சவுடனேயே போட்டி இடம்பெறுகிறது. அனுரகுமார திசாநாயக்க அனைத்து விடயங்கள் பற்றியும் மேடையில் பேசுகின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் நடந்த பிழைகள் குறித்து எங்கும் பேசவில்லை. ரணிலும் அனுரவும் கல்வன் போலீஸ் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. சிறுவர்கள் கல்வன் போலீஸ் விளையாட்டில் இன்று நான் கல்வனாக இருக்கிறேன், நீ போலீஸாக இரு, நாளை நான் போலீஸாக இருக்கிறேன், நீ கல்வனாக இரு என்று கூறும் செயற்பாடாகவே இவர்களின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன. ரணில் கேட்கும் கேள்விகளுக்கு அனுர எங்கேயோ போய் பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே மக்கள் சிந்தித்து செயற்படும் நேரம் இது. මොනවත් කතා කරන්න කියනේ ඒ විතරක් නෙමෙයි මේ හොරා ඖෂධ අපි හිතුවේ ඇමතිකම් මාරු වෙනකොට ඉවර වෙනවා කියලා නමුත් අදත් ඒ කටයුත්ත ඒ ආකාරයටම සිදු වෙනවා අපි නඩු දානකොට අනුර කුමාර දිසානායක ඒ ගැන නිහඬව ඉන්නවා මේකෙන් ඊටාම පැහැදිලිව කරණයක් තමයි අනුර වික්‍රමසිංහ වෙලා රනිල් රාජපක්ෂ නෙමෙයි රනිල් දිසානායක වෙලා මෙන්න අද ඇති වෙලා තියෙන තත් මේක කොච්චර කොච්චර එලියට ගිහිල්ලාද කියලා මේ රටේ ජනතාව දැනගන්න පටන් අරගෙන තියෙනකොට අද රනිලුයි අනුරයි දෙන්නම හොරා පොලිස් එල්ලමක නිරත වෙලා ඉන්නවා. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා වේදිකාවක් ගානේ පෞගේ දින කීපයේදී අනුර කුමාරගෙන් ප්‍රශ්න අහනවා. මේක නිකන් හරියට අර සෙල්ලම් ගෙදර හොරා පොලිස් කරනවා වගේ තමයි. අනේ ඔයා අද හොරා වෙන්න මම හෙට හොරා වෙන්නම්. ඔයා අද පොලිසිය වෙන්න මම හෙට පොලිසිය වෙන්නම් කියලා කියන විහිළු කතාවක් සෙල්ලම් ගෙදරක රංගනයක් තමයි මේ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.